ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மலையாளிஸும் ஸ்வாகதம். வெல்கம் பேக் டு மை சேனல் ரிலேட்டட் தமிழ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்குமே வந்து ஒரு கேரளா வர்சஸ் தமிழ்நாடு தான். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், செலிப்ரேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். கேரளாவில் வந்து ஓணம் விஷு அதான் மெயினாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் தான் மெயினாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ரம்ஜான் வந்து காமனான விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம எப்படி கொண்டாடுறோம், அவங்க எப்படி கொண்டாடுறோங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ நாங்கள் வந்து தீபாவளி பொங்கல்லாம் கொண்டாடினது கிடையாது. சுற்றி முற்றி நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருப்போம் இல்லையா, அதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி ஓணமும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேரளாவில் 4 வருஷம் இருந்திருக்கிறேன் இல்லையா, அதில் நான் பார்த்த விஷயங்களை வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு கிடையாது, பட் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓணம் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மகாபலியோ யாரோ ஒரு ஆள் இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தனால அவங்களை ஒரு ஆள் கொண்டுட்டாங்களாம். ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் தீபாவளி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சின்ன வயசில் நான் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுவுமே கரெக்டாக தெரியல, தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம மன்னிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு பட்டுசாரி கட்டுவாங்க. கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பட்டுசாரி கட்டுவாங்க, இல்லைன்னா நார்மலாக புது ட்ரெஸ் எல்லாருமே எடுப்பாங்க. அதே கேரளாவில் பார்த்தீங்கன்னா செட்டு சாரி, அதாவது கேரளா சாரின்னு ஒரு விஷயம் இருக்குது, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் கேரளா சாரி, நார்மல் பிளவுஸ் பாவடை சாரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் இருக்கு, செட்டு முண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா, அது எப்படி இருக்கு எனக்கு சொல்ல தெரியல, நீங்க கூகுளில் போட்டு பார்த்துக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ அதையுமே வந்து கட்டுறாங்க கேரளாவில் ஓணத்துக்கு வந்து. கேரளா சாரியும் கட்டுறாங்க, செட்டு முட்டும் கட்டுறாங்க. ஸோ அங்கே ஒரு வித்தியாசம் இல்லை, நம்ம பட்டு சரி கட்டுறோம், கேரளா சரி கட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வந்து கோலம் போடுவாங்க. நம்ம வந்து இந்த பவுடர் இருக்கும் இல்லையா, ஒரு கோலப்பொடின்னு சொல்லி விற்பாங்க, அந்த கோலப்பொடியில் வந்து நம்ம கோலம் போடுவோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பூவை வச்சு கோலம் போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அந்த கோலம் பெருசாக ரங்கோலி மாதிரி போட்டிருப்பாங்க, எல்லாமே ஒரு ஒரு லேயருக்கும் ஒரு ஒரு பூ வச்சு போடுவாங்க. அதில் வந்து எத்தனையோ டேஸ் மாதிரி இருக்குது, இத்தனை டேஸ்க்கு ஒரு ஒரு பூவை பறிச்சுட்டு வந்து ஒரு ஒரு லேயராக வைப்பாங்க அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக தெரியும் அப்படின்னா யாராவது கிளியராக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் பண்ணுவாங்க, அதுவும் மட்டன் தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம் தான் சொல்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு சில வீட்டில் வந்து வெஜிடேரியனும் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அதே பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஃபுல் வெஜ் தான். ஓணம் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோடய ஃபுட் வீடியோவுக்கு கீழே வந்து கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க, நீங்கள் வந்து தப்பாக சொல்லிட்டீங்க, ஓணம் சத்யாலாம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஓணம் சத்யாவை பற்றி கிளியராக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், சூப்பராக தெரிஞ்சிடும். ஏன்னா அப்படி சொல்லியிருப்பாங்க எல்லோரும் என்னை திட்டி. சரி, அதெல்லாம் போட்டோம். சத்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கரீஸ் நிறைய வைப்பாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே வந்து சத்யான்னு சொல்கிறாங்க, ஃபுல் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க அன்னைக்கு. நம்ம வந்து நல்லா அடித்து வெளுத்து வாங்குவோம், மட்டன் வந்து அன்னைக்கு சாப்பிடுவோம், நான்வெஜ்ஜு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, மிச்சரி, சேவு, சீவல், முறுக்கு, லட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தீபாவளிக்கு, அச்சு முறுக்கு, அதிரசம்லாம் பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, பட் ப்ரீ ப்ரிப்பேர் மாதிரி இந்த கரீஸ்லேயே நிறைய வெரைட்டி ஃப்ரை வெரைட்டிலாம் இருக்குல்ல, சிப்ஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் வகைகள் வந்து அது தீபாவளிக்கு ஸ்பெஷலாக பண்ணி வைப்போம் இல்லையா, அதுதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறதுல மேபி தப்பாக இருக்கலாம், யாராவது வந்து கமெண்ட்ஸில் வந்து கழுவி கழுவி ஊற்ற போகிறீங்க, சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் இருக்கும் போது கேரளாவில் அவங்க வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆஃபீஸில். எல்லா ஆஃபீஸ்லேயுமே, அதாவது மொத்தம் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போதும் சரி, எல்லாருமே அன்றைக்கி ஒயிட் சாரியில், கேர்ள்ஸ் வந்து அந்த கேரளா சாரியில் வந்து கட்டிட்டு போவாங்க, சூப்பராக இருக்கும். அன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு ஃபுல்லாக லீவு, ஒரு 1 டேக்கு முன்னாடி, 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு டேயில் வந்து அவங்கவுங்க ஆஃபீஸில் செலிப்ரேஷன் இருக்கும். அன்னைக்கு வந்து சிலருக்கு சாப்பாடு போடுவாங்களா இருக்கும் ஆஃபீஸில், சிலருக்கு வந்து போட மாட்டாங்க அது எனக்கு தெரியல. பட் சத்யா எங்கள் ஆஃபீஸில் வந்து சத்யா போடுவாங்க, நிறைய கேம் ஷோலாம் வைப்பாங்க. ஓணம்கே வந்து ஸ்பெஷலாக ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு குண்டா ஒரு ஆள், எனக்கு அவர் பேர்லாம் தெரியலையே, அவரை வச்சு ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, பார்க்கவே செம காமெடியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் தீபாவளி வந்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆஃபீஸில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு ஸ்வீட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ட்ரீட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஃபுல்ஃபில்டாக கேரளாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு செலிப்ரேஷன்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன்.
கேரளாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அந்த ஆஃபீஸாக இருக்கட்டும், நம்ம படிக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் தீபாவளி செலிப்ரேஷன் வந்து அந்தளவுக்கு நம்ம பண்ணுறது கிடையாதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேட்டு போடுற விஷயம். வேட்னா வந்து மலையாளத்துல படக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் கேரளாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுலதான் வந்து வெடி வெடிக்கிறது ஜாஸ்தியா இருக்கும், அதான் படக்கம் போட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கேரளால, அதான் வந்து ஜாஸ்தியா இருக்கும் தமிழ்நாட்டுல. கேரளால வந்து அந்த அளவுக்கு கம்மி தான் போடுவாங்க. இப்ப வந்து நீங்க கேரளாக்காரங்க எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க, ஏ நாங்களும் தான் கேரளால எல்லாம் வெடிலாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுவீங்க. பட் ஒரு தடவை தமிழ்நாட்டுல தீபாவளிக்கு வந்து பாத்துட்டு நீங்க சொல்லுங்க யாரு வந்து ஜாஸ்தியா போடுறா அப்படின்னு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து வெடி ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த கொரோனா வந்தப்போ கூட வெடிலாம் போட்டாங்க, அதெல்லாம் கொடுமையான விஷயம் தமிழ்நாட்டில். கேரளாவில் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் வெடி போடுவாங்க பட் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. நெக்ஸ்ட் வந்து தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு நாள் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, பட் ஓணம் வந்து நிறையா நாள் இருக்கும். 9 days 13 days எனக்கு ஞாபகம் இல்லை, அத்தனை நாள் அந்த பூ வச்சு சொன்னேன் இல்லையா, அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து மெயினாக தீபாவளிக்கும் ஓணமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஷுவுக்கும் பொங்கலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நியூ இயர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கேரளா வந்து விஷு, ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே நாள் தான் நினைக்கிறேன் நடக்கிறது. பட் நான் வந்து எதுக்கு பொங்கலை வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து தீபாவளிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பெரிய செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா பொங்கல் தான், அதுக்கப்புறம் தான் தமிழ் நியூ இயர். அவங்களுக்கு வந்து ஓணம்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் பிக் செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா விஷு, அதுதான் வந்து சொல்றதுக்காக தான் இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ் சொல்லி உங்களை சண்டை மூட்டுறதுக்காகலாம் இந்த என்னோட வீடியோஸ் எதுவுமே கிடையாது. நான் எல்லா வீடியோலும் சொன்னாலும் நீங்க வந்து சண்டை தான் போடுவீங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். மற்றபடி யாரும் ஹர்ட் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது, என்னை மன்னிச்சுருங்க யாராவது ஹர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா. ஸோ பொங்கல் பார்த்தீங்கன்னா 4 days செலிப்ரேட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில். போகி பொங்கல், பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. போகி பொங்கல் அப்படின்னா பழையது போயிட்டு புதியது வருது அப்படிங்கிற மாதிரி, அதாவது பழைய திங்ஸ்லாம் வந்து எரிச்சுட்டு வாங்க, நிறைய படத்துல கூட நீங்க பாத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் நார்மல் பொங்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த அரிசி வந்து வலைய வச்சிருப்பாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருந்து ஃபார்மர்ஸ் அதை வந்து கடவுளுக்கு வந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து அந்த பொங்கலை வந்து மெயினாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. சூரிய பகவானுக்கு வந்து வைக்கிறதுங்கிற மாதிரி நிறைய ஐதீகம்லாம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் கிளியராக தெரியாது பட் நான் தெரிஞ்ச வரைக்கும் இதுதான். மாட்டு பொங்கல்னால் மாடு தான் வந்து உழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணது இல்லையா ஃபார்மர்ஸ்க்கு, ஸோ அதனால மாட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறையா மாடுக்கு வந்து நிறையா ஃபுட்லாம் கொடுப்பாங்கங்கிற மாதிரி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காணும் பொங்கல், அதே மாதிரி 4 days இருக்குது. பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி, அது வந்து நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பண்ணும் போது நான் வீடியோ எடுத்து போடுறேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி. நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது, அதை வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க, அதான் வந்து பொங்கல்ங்கிற விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் நியூ இயர்க்கு வந்து நம்மளாக இருந்தாலும் சரி கேரளா இருந்தாலும் சரி சேம் தான், இந்த கண்ணிலாம் படைச்சு, ஐ மீன் இந்த சாப்பிட நம்ம செஞ்ச சாப்பாடு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் படைச்சு காலையில் கண்ணை கட்டி கடவுள் முன்னாடி எழும்புவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து நியூ இயராக இருந்தாலும் சரி விஷுவாக இருந்தாலும் சரி மெயினாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம வந்து பொங்கலுக்கு நியூ ட்ரெஸ்லாம் எடுப்போம் இல்லையா, பட் அவங்க வந்து விஷுவுக்கு அந்தளவுக்கு நியூ ட்ரெஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க, பட் நம்மளை விட அந்தளவுக்கு நியூ ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து பொங்கலுக்கு மெயினாக நியூ ட்ரெஸ் எடுப்போம், பட் நம்ம ஊர்லேயுமே வந்து சில ஃபேமிலிஸ் நியூ ட்ரெஸ்லாம் எடுக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே சேம் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்மளுமே நல்ல நான்வெஜ் எடுத்து வாங்குவோம், பிரியாணி பண்ணுவோம், எல்லாமே அதே தான். சர்ச்சுக்கு போகிற விஷயங்கள் எல்லாமே சேம் தான். பட் ஒரே ஒரு விஷயம், நான் இது ஆல்ரெடி என்னோட வீடியோ மென்ஷன் பண்ணியிருக்கேன், கிறிஸ்மஸ் பப்பாணி கத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல, மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கிறிஸ்மஸ், அதாவது அவங்களால முடிஞ்ச சைஸ்ல கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து ஷேப் பண்ணுவாங்க, ஷேப் பண்ணிட்டு அதை வந்து நியூ இயர் அன்னைக்கு எரிப்பாங்க. எரிச்சுட்டு ரோட்ல வந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஃபேமிலியோடனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோடனாலும் சரி ரோட்ல இருந்து டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம போற வழியிலேயே சூப்பரா என்ஜாய் பண்ணி கத்தி கும்மாளம் பண்ணி சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து எனக்கு நெக்ஸ்ட் நியூ கிறிஸ்மஸ் எப்படா வரும், எப்படா எர்ணாகுளத்துக்கு போகணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் எர்ணாகுளத்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அதனால தான் சொல்றேன். பெருசா அந்த இதெல்லாம் போட்டு எரிச்சு சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி கொரோனா இல்லாம இருந்துச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு வ்ளாக் வந்து போறதுக்கு ட்ரை பண்றேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த விஷயம் வந்து நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. இதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ரம்ஜான்ல வந்து மெயினா வித்தியாசம் கிடையாது. நம்மளும் ஐ மீன் தமிழ்நாட்டிலேயே வந்து 40 days நோம்பு இருந்துட்டு 40 days 30 days நோம்பு இருந்துட்டு அதுக்கப்புறமா ரம்ஜான் கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு அதே மாதிரிதான் நம்ம ரம்ஜான் சொல்லுவோம் அந்த டேவை, அவங்க வந்து அந்த டேவை ஈதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி சாப்பிட்ற விஷயங்களா இருக்கட்டும், செலிப்ரேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் தப்பாக கூட இருக்கலாம். தப்பாக இருந்துச்சா நீங்கள் வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி எனக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணால் நான் கண்டிப்பாக படிப்பேன். கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்துச்சு நான் கண்டிப்பாக பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸும் பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் அதுக்கப்புறம்